என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்கள் முன் என் வாழ்க்கை சரிதையை சாட்சியாக பகிர்ந்தளிக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாட்சியம் என்னுடைய விருப்பத்தின் பேரிலே நான் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய மூத்த மகன் ஜாபேஷ் பிரிட்டிசன் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய சாட்சியத்தை உங்கள் முன் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசேயர் ஒருமுறை யோவான் நற்செய்தி நூல் 8:14 இப்படி அவர்களை ஆண்டவரை வைய பாடு பாடினார்கள். எப்படி என்றால், நான் உலகத்திற்கு வந்தேன், உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் இவனை குறித்து இவனே சாட்சி சொல்லுகிறது உண்மைதானோ என்று குழப்பமடைந்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை குறித்து நான் சொல்லுகிற சாட்சி உண்மைதான், அது மெய்யாயிருக்கிறது என்று அவர்களுக்கு பதில் உரைத்தார். அப்படியேதான் அவருடைய பிள்ளையாகிய நானும் அவரால் அழைக்கப்பட்டு திருப்பணியில் 36 ஆண்டுகாலம் திருப்பணியை செய்து கொண்டிருக்கிற நானும் உங்கள் முன் ஆண்டவருடைய சாட்சி எப்படி உலகத்தில் பொய்யுரை என்று பெயரெடுத்ததோ அப்படி அல்லாதபடி அது மெய் என்று ஆண்டவர் நிரூபித்தது போல என்னுடைய வாழ்க்கை சாட்சியையும் உண்மை என்று மெய் என்றும் நிரூபிக்கிறதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய சிறு பிரயாயத்தின் முன் சரிதையிலே நான் என் தகப்பனார் ஆரோன் ஆசிரியருக்கும் சார்லட் மேரி அவர்களுக்கும் நாம் 4வது குமாரனாக பிறந்தேன். என்னுடைய பெயர் போதகர் டான்சன் ஆரோன் என்பது. என்னுடைய தகப்பனார் ஆவிக்குரிய ஜீவத்திலே மிகவும் உண்மையுள்ளவராக ஆண்டவரின் பரிசுத்தத்தை தனக்கென்றும் தன்னால் போதிக்கப்படுகிற மக்களுக்கென்றும் முழுமைப்படுத்த விருப்பம் கொண்ட ஒரு நல்ல தேவ தாசன், ஆவிக்குரிய தகப்பனார். அப்படிப்பட்ட தேவ தாசனுக்கு 4வது குமாரனாக நான் பிறந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம், என்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இட்ட பெயரே ஒரு பெருத்த பலத்த சாட்சி. மூத்த மகன் லைட்டன் என்பதும் அதுக்கு அடுத்தாற்போல் ரோஸ்லின் என்ற குமாரத்திக்கு 3 வயது இருக்கும் பொழுது மரணமுற்றார். 3வது மகள் ஓசன்னா என்றும் 4வது குமாரன் டான்சன் ஆரோன் என்றும் 5வது பியூட்டன் என்றும் 6வது மன்னா என்றும் கடைசியாக அவர் என்னுடைய தம்பியார் ஆமென் அல்லேலூயா என்றும் பெயர் சூட்டி ஜபத்தோடு கூட முடித்து தேவனுக்கே மகிமை என்று சொல்லி தன் வாழ்க்கையில் அவர் சாட்சியோடு கூட வாழ்ந்ததை இந்த பெயரிலேயே நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அன்னாருக்கு மகனாக பிறந்து இந்த ஊழியத்தை இத்தனை ஆண்டுகாலம் செய்து வருகிறதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சாட்சிகள் பகிர்வது எளிது, ஆனால் சாட்சியோடு வாழ்வது மிகவும் கடினம். அதைதான் நம் அருள்நாதர் இயேசு தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தி அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே அவர் தன்னை தேவனாகவே காண்பித்து, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா என்று சொல்லி தன்னுடைய சாட்சியத்தை பரிசுத்தத்திலே வெளிப்படுத்தினார். அவருக்கு உகந்த காணிக்கையாக என் வாழ்க்கையை அர்ப்பணித்த நானும் அவருடைய பிள்ளையாக சாட்சி சொல்லுகிறது மெய் என்று மீண்டுமாக சொல்லி உங்கள் முன் என்னுடைய முன்னான வாழ்க்கையை சொல்லுகிறதிலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். 1963 என் தகப்பனாருக்கு நான் 4வது பிள்ளையாக பிறந்தேன். அந்த நாளிலிருந்து என் பெற்றோர் கண்ணும் கருத்துமாக என்னை வளர்த்தார்கள். அந்த நாளிலிருந்து சிறு பிரயாயத்திலேயே நான் புத்தி தெளிவுற்று படிப்புக்கு சென்ற நாட்களிலிருந்து இளைய வயதிலேயே தகப்பனார் சொல்லும் அத்தனை பணிகளையும் மறுக்காமல் தவறாமல் முறுமுறுக்காமல்
மகிழ்ச்சியோடு செய்து வந்தேன். எந்த பணியாயினும் அந்த பணியை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு உகந்த பிள்ளையாக என் வாழ்க்கையை இளம் பிராயத்திலேயே அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடந்தேன். இப்படி காலங்கள் கடந்து வர என்னுடைய 10ஆம் வகுப்பு ஓல்டு எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதி நான் தோல்வியுற்ற பொழுது என் வாழ்க்கையே ஒரு பூஜ்ஜியத்துக்குள் வந்தது போல ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தேன். அந்த அக்கணமே என்னுடைய யோசனை என்ன, நான் நிறைய ஜெர்சி மாடுகளை வாங்கி பால் பண்ணை அமைத்து நல்ல ஒரு பெரிய கேன் வாங்கி புல்லட் வாகனத்தை ஒன்று வாங்கி பால்காரனாக சுற்றி வர வேண்டும் என்பது என்னுடைய பெருத்த ஆசை. அந்த ஆசை மிகவும் தலை தூக்கி உயர்ந்து வங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே எனக்கு அறியாமலேயே என்னுடைய சக ஊழியர் ஒருவர் என் அப்பாவுக்கு அப்பாவிடத்தில் படித்த ஒரு போதகர் மணி என்பது அவருடைய திருப்பெயர். அறியாமலேயே எவ்ரி கிரேச்சர் குருசேட் என்ற இசிசி டீமிலே என்னை சேர்ப்பதற்கு முன் வந்தார்கள். நான் அதை அறியாமல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் கம்பெனி ராணிப்பேட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கம்பெனியிலே எல்பராக வேலைக்கு அமர்த்தப்பட்டு முதல் நாள் நான் செல்ல ஆயத்தமாகி வெளியே வந்த பொழுது தபால்காரர் ஒரு தபாலை என் தகப்பனார் கையிலே கொடுத்ததை நான் பார்த்தேன். அவர் உடனே கையசைத்து இங்கே வா மகனே என்று அழைத்தார். அப்பொழுது ஊழியத்தில் இசிசி டீம் ஊழியத்திற்கென்று அழைப்பு வந்த அந்த கடிதத்தை என்னிடத்தில் வாசித்து காட்டினார். வேலைக்கு போகிறாயா அல்லது ஊழியத்திற்கு போகிறாயா என்று கேட்டார். நான் தகப்பனிடத்தில் சொன்ன வார்த்தை, நீங்கள் சொல்லும் வார்த்தை இதுவரை செய்த நான் இதிலும் உம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று பதிலுரைத்தேன். உடனே என் தகப்பனார் முகத்திலிருந்து ஒரு புன்முறுவல் வருவதை நான் பார்த்து மனமகிழ்ந்தேன், நிகழ்ந்தும் போனேன். இப்படிப்பட்ட ஆசை கொண்ட என் தகப்பனாருடைய எண்ணத்தை நிறைவேற்றவே டீம் ஊழியத்தில் என்னை அர்ப்பணித்தேன். வேலூரில் அமைந்திருக்கிற சத்துவாச்சாரி என்ற ஊரிலே இசிசி டீம் ஒன்று செயல்பட்டு வந்தது. அதிலே நான் 1981ஆம் ஆண்டு ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய புறப்பட்டு போய் திருப்பணியை செய்து வந்தேன். நாங்கள் 6 பேர் சைக்கிளிலும் நடந்தும் சென்று மலைகளிலும் காடுகளிலும் அந்த பகுதியில் ஊழியம் செய்து வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். காலம் கடந்தது, எனக்குள் ஒரு ஆசை உதயமானது. என்னுடைய அக்கால் ஓசன்னாவுடைய அன்பு கணவன் ஞானதாஸ் அவர்கள் கப்பலிலே மாலுமியாக பணியாற்றிய காலம் அது. நல்ல செல்வந்தராக என் அக்காவை நல்ல ராஜயோக போகமாக வைத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அது. அந்த நாட்களில்தானே எனக்குள் வந்த அந்த ஆசை என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லட்டும். நானும் கப்பலிலே ஏதாவது ஒரு வேலை சேர்ந்தால் என் மாமா மாதிரி நன்றாக சம்பாதிக்கலாமே, உலகத்தில் நானும் ஒரு செல்வந்தனாக வரலாமே என்ற பல கோடி ஆசை தலை விரித்து ஓங்கி உயர்ந்தது. அந்த நேரத்தில் மாமாவிற்கு கடிதம் எழுதினேன், மாமா என்னை கப்பலில் ஏதாவது ஒரு துப்புரவு பணியாவது வாங்கி தாருங்கள் என்று. உனக்கு பாடி ஃபிட் இல்லை, நீ ஆள் பருமனாக இல்லை, தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டார். இப்படியே என் மனதுக்குள் குழப்பங்களோடு விரக்தியோடு வாழ்ந்து வந்தேன். ஊழியத்தையும் செய்து வந்தேன், அதோடு உலகத்தின் வேலையிலே சென்றால் நிறைய பணம் கிடைக்குமே என்கின்ற நல்ல ஒரு ஆசையோடு கூட நான் இருந்த பொழுது மீண்டுமாக அவர் இடத்தில் சொன்னார், நவம்பர் மாதம் வந்து நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன், நீ நன்றாக சாப்பிட்டு பருமனாக இரு என்று அவர் என்னிடம் சொன்னார். அப்படியே டீம்லே சமையல்காரர்களுக்கு பணம் கொடுத்து 2 ஆள் சாப்பாடை சாப்பிடுவேன், உடலும் பருமனாக வரும். நவம்பர் 21 தேதி வரும், டைஃபாய்டு ஃபீவர்னாலே பாதிக்கப்பட்டு மாமா டிசம்பர் மாதத்தில் வருவார். என்னை அவரே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வரை நான் அப்படி வியாதியிலே கிடந்து பட்டவனாயிருப்பேன். இப்படி 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நவம்பர் மாதமே எனக்கு டைஃபாய்டு வரும். அவர் லீவிலே வரும்பொழுதெல்லாம் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று என்னை சுகப்படுத்த பிரயாசம் எடுத்தவர் அவரே. இந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கையில் ஆண்டவருக்குள் நான் ஊழியம் செய்வதா அல்லது உலக வாழ்க்கையிலே முன்னேற இதுதான் வழியா என்று நினைத்த பொழுது என் மாமாவரிடத்திலிருந்து 4வது ஆண்டு உறுதியான 3வது முறை உறுதியான கடிதம் ஒன்று வந்தது. என்ன தெரியுமா, முழுமையாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. நீங்கள் உங்களை
முழுமனதுடன் ஆண்டவருடைய திருப்பணிக்கு அர்ப்பணித்து விடுங்கள் என்று சொன்னார். இப்படி நான் என் மாமாவனுடைய அன்பான வார்த்தைக்கு தேவன் மறுமூலமாக என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார், அழைக்கிறார் என்ற உறுதிப்பாட்டினை பெற்று ECC டீமிலே தொடர்ந்தேன். எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா? இறையியல் கல்லூரியிலே 4 ஆண்டுகள் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படித்துவிட்டு ஒரு போதகராக ரெவரண்டாக பட்டய படிப்பு பெற்று போதகராக பணியாற்ற வேண்டும் என்பது. சென்னை இறையியல் கல்லூரியிலே தியாலஜிக்கல் செமினரியிலே நான் அப்ளிகேஷன் போட்ட பொழுது ஏற்கனவே பயின்று வந்த என்னுடைய பெரியப்பா மகன் அண்ணன் திரு ரெவரண்ட் விக்டர் பாபு ஐயா அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதினார். யாக்கோபு 3:1 தலைமை துவக்கமாக எழுதி என்னை பயமுறுத்துவது போல, ஊழியத்திற்கு வரவிடாமல் தடுப்பது போல ஒருவேளை நான் நினைவு கூர்ந்தேன். ஆனால் அவர் சொல்வதும் உண்மை என்று பிறகு அறிந்தேன். என்ன வசனம் எழுதியிருக்கிறது தெரியுமா? அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகர்களாக இருப்பீர்களாக என்பது உண்மைதானே? விசுவாசிகளை காட்டிலும் போதகர்களுக்கு அதிக ஆக்கினைதானே? போதகர்கள், இந்த நேரத்திலே நீங்கள் உங்களை உணர வேண்டும். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்வது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. சரி, போகட்டும், என் சாட்சியத்தை தொடருகிறேன். தேவ பிள்ளைகளே, இப்படி நான் கல்லூரியிலே போய் கடந்து சென்று நான் 1984 ஜாயின் பண்ணி முழுமையாக என்னுடைய படிப்பை 1987 முடித்து 1988 நான் போதகராக சென்னையில் இருக்கிற கில்பாக் எவஞ்சிரிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவிலே நான் அசிஸ்டன்ட் போதகராக பணியமர்த்தப்பட்டேன். பிறகு மாற்றம் பெற்று நான் டிஜி அண்ணா நகரிலே டன்ல ஃபேக்டரிக்கு எதிரிலே அமைந்திருக்கிற எவஞ்சிரிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவிலே பணியமர்த்தப்பட்டு நான் போதக பணி செய்து கொண்டிருப்பதுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சை எனக்குள் தோன்றினது. அவ்வேளையில் திரு ஞானமுத்து என்பவரின் 3வது மகள் ரோஸ் விஜயா அவர்களை கர்த்தருக்கு வாழ்க்கை துணையாக தந்தார். 1981 அக்டோபர் 18 எங்கள் வாழ்விலே நாங்கள் இணைந்தோம். அந்த நாளிலிருந்து நாங்கள் தெய்வ ஊழியத்தை செய்து கொண்டு வந்த பொழுது 1990 ஜூலை 24 மூத்த மகன் ஜாபேஷ் பிரிட்டிசன் என்கின்ற அழகிய மகனை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அதைத் தொடர்ந்து நாங்கள் ஊழிய பாதையில் சென்று கொண்டிருந்த பொழுது அடுத்த ஆண்டே 1991 செப்டம்பர் 3 2வது குமாரன் லவ்லி ஸ்மைல் சன்னை ஆண்டவர் எங்களுக்கு மகிழ்ச்சியாக அழகிய மகனாக தந்தார். அவன் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கிற மகனாக இருந்ததனாலே அவனுக்கு லவ்லி ஸ்மைல் சன் என்ற பெயர் சூட்டும்படி கர்த்தர் எங்களுக்கு அன்பு பாராட்டினார். தொடர்ந்து ஊழிய பாதையிலே அதற்கு அடுத்த ஆண்டு 1992 நவம்பர் 4 ஸ்வீட்லின் பிளஸ்ஸி என்கின்ற நல்ல அழகிய மகளையும் ஆண்டவர் எங்களுக்கு 3வது மகளாக ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில தந்தருளினார். இப்படி 3 பிள்ளைகளை ஈன்றெடுத்து வளர்க்கிற பணியிலும் அவர்களோடு இணைந்து ஊழிய பாதையில் போதக பணியிலும் தொடர்கிற பொழுது ECI திருச்சபையிலே எனக்கு வந்த சம்பளம் ₹435 துவங்கின நான் திருமணமான பின்பு ₹835 ஃபேமிலி அலவன்ஸாக பெற்று குடும்பத்தை தொடர்ந்தேன். மிகவும் கடினமான பாதை அது. குடும்பத்தை நடத்த முடியாது, திகைத்து போன நாட்கள் அது. அதை நினைத்தால் இன்றும் கூட அழுகை வரும். அப்படிப்பட்ட நாட்களை நாங்கள் கடந்து ஆண்டவருடைய பணியை நாங்கள் திறம்பட செய்து கொண்டு வந்தோம். ஒரு நாளும் ஆண்டவரின் இடத்தில் நாங்கள் முறையிடும் பொழுதோ விண்ணப்பிக்கும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ ஆண்டவரை குறை சொன்னதும் எங்கள் இதயத்தில் முறுமுறுத்ததும் இல்லவே இல்லை என்பது எங்கள் மனசாட்சிக்கு உண்மை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படி நாங்கள் கடினமான பாதையை கடந்து சுமார் 27 ஊழிய பாதை இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே பணியாற்ற
கர்த்தர் உதவி செய்தார். அதை தொடர்ந்து அந்த நாட்களிலிருந்தே என் வாழ்வு மிகவும் என் சரீரம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டவனாய் கிடந்தேன். அதை நான் சொல்ல போனால் என் வாழ்க்கையின் உபத்திரவங்கள் நான் பட்ட பாடுகள் என்று சொல்லலாம். சுமார் 30 ஆண்டுகளாக நான் என் சரீரத்தில் வேதனைகளை அனுபவித்து வந்தேன். கணுக்கள், முட்டுக்கள், முழங்கால்கள், கை முட்டுக்கள் அனைத்தும் பழுதடைந்து விட்டன. ஜிஹெச் மருத்துவமனையிலே சென்னையிலே நான் டெஸ்ட் செய்த பொழுது முழுவதும் பாதிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் செயலிழந்து போனது. இன்னும் 4 ஆண்டுகள் தான் நீங்கள் உயிர் வாழக்கூடும் என்று மருத்துவர் மயில்வாகனன் அவர்கள், எம்டியாக இருந்தவர், எனக்கு பதிலுரைத்தார். நான் அவருக்கு பதிலுரைத்தது என்ன தெரியுமா? வியப்பளிக்கலாம், கேட்டு பாருங்களே. நான் இப்பொழுது ரோடை கிராஸ் பண்ணி போனால் லாரியோ பஸ்ஸோ என்னின் மீது மோதி நான் மரணத்துக்குள்ளானால் என் வாழ்வுக்கு நீங்கள் கேரண்டி தருவீர்களா என்று சொன்னேன். வேடிக்கையாக பேசுகிறீர்கள் போதகரே என்று அவரும் என்னிடத்தில் வேடிக்கையாக வினவினார். இன்று வரை காலங்கள் 12 ஆண்டுகள் கடந்து போனன. ஆண்டவர் எனக்கு ஜீவன், சுகம், பலனை தந்து இம்மட்டும் ஊழியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் 2002 செப்டம்பர் 1 இந்திய சுவிசேஷ திருச்சபையிலிருந்து விடுதலை பெற்று நாங்கள் ராஜினாமா செய்த நான் குழப்பத்துக்குள் இருந்த பொழுது என் மகன், மூத்த மகன் ஜாபேஷ் அவர்கள், தொடர்ந்து ஆண்டவரின் திருப்பணியை செய்யுங்கள், சென்னையிலேயே செய்யுங்கள், ஆண்டவர் நம்மை ஊழியத்தில் வைத்தது உண்மை என்றால் நீங்கள் அதை விட்டுவிடக் கூடாது என்று உறுதியாக கட்டளையிடுவது போன்று தேவ வாக்கை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார். அவன்னமாகவே ஏற்றுக்கொண்ட நான் வாஞ்சியோடு கூட ஆண்டவர் ஊழியத்தை என் டைம் எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா, கடைசி கால இந்திய சுவிசேஷ திருச்சபை என்கின்ற ஒரு நல்ல திருப்பெயரோடு கூட ஆண்டுடைய திருச்சபையை துவங்கவும் திருப்பணியை சபையின் மூலமாக செய்யவும் தேவன் அருள் பாராட்டினார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்று 6 ஆண்டுகள் கடந்து தேவ திருப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட தேவ சபையாக தேவ பிள்ளைகளே, ஒரு கூரையிலே மேல் வீட்டிலே ஆரம்பித்த நாங்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் நாங்கள் அழுது நெகேமியாவை போல 52 நாட்கள் விசுவாசிகளோடு, சுமார் 17-19 விசுவாசிகளோடு நாங்கள் வீதியிலும் அந்த மர நிழலிலும் அந்த இடத்தை நோக்கி நாங்கள் ஜெபித்தோம். 52 நாட்கள் கழித்து ஆண்டவர் அந்த இடத்தை எங்களுக்கு தந்தார். இன்று நாங்கள் அதை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டு அழகிய கட்டடத்தையும் கட்டவும் எந்த ஒரு நன்கொடையும் இன்றி விசுவாசிகள் ஒரு சிலர் கொடுத்ததும், என்னுடைய உடன்பிறப்புகள் கொடுத்ததும், உறவினர்கள் சிலர் கொடுத்ததுமாக இப்படிப்பட்ட சுமார் 3 லட்சம் ரூபாய் நன்கொடையாக பெற்று அது சுமார் 55 லட்சத்துக்கு மேலாக செலவழிக்கப்பட்டு ஒரு அழகிய கட்டமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமகிழ்ச்சியோடு கூட உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னுடைய உபத்திரவ நாட்கள் இன்றல்ல, நேற்றையல்ல, தொடர்ந்து சிறு வயதில் இளம் பருவத்திலிருந்தே என் சரீரத்தில் நான் அனுபவித்து வந்திருக்கிறேன். பல ஆபத்துக்களையும் விபத்துக்களையும் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். என் தகப்பனாரோடு கூட மாடுகளை பூட்டின மாட்டு வண்டி என்று சொல்லுவார்கள், அந்த வண்டியிலும் நான் ஏரிக்குள் விழுவது போல 1 கிலோமீட்டர் தூரம் சாய்ந்து ஒட்டி நான் என்ன தகப்பனுடைய ஸ்தோத்திர பலிகளினாலே பிழைக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டேன். தொடர்ந்து விசப்பூச்சி பாம்பு கடியினாலே 3 முறை நான் பாதிக்கப்பட்டு அதிலிருந்தும் உயிர் பிழைத்தேன். தொடர்ச்சியாக எனக்கு இரத்த பேதி தோன்றினது. சரீரத்தில் மிகவும் களைத்தவனாக இழைத்தவனாக மரண பாதையில் மரண அவஸ்தையோடு கூட படுக்கையில் இருந்த என்னை கர்த்தர் அதிலிருந்தும் ஜீவன், சுகம், பலன் கொடுத்து என்னை உயிர்ப்பித்தார். தொடர்ச்சியாக என் சரீரத்தில் தொண்டையிலே அறுவை சிகிச்சை ஒன்று நடத்தப்பட்டது. பிறகு மூக்கிலே அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. ஹைட்ராசல் என்கின்ற ஆபரேஷனும் என் சரீரத்தில் ஆண்டவர் அனுமதித்தார். தொடர்ச்சியாக எரனியா என்கின்ற ஆபரேஷனையும் ஆண்டவர் செய்யும்படி கர்த்தர் அனுமதித்தார். இப்படிப்பட்ட காலங்கள் கடந்து வர தற்சமயம் கடந்த ஆண்டு 1 மே என்னுடைய வலது கண்ணிலும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். கடந்த 10 ஆண்டுகள் கண்ணிலே பிரச்சனை,
முழுவதுமாக பாதிக்கப்பட்டு பார்வையற்றவனாக கடந்து போவேன். 10-11 முறைக்கு மேற்பட்டு இந்த 10 ஆண்டுகளிலே என் பார்வை முழுவதுமாக மங்கி போன நிலைமை. வெறும் இருள் மட்டுமே என் பார்வைக்கு முன் நிற்கும். ஒளி என்பது தெரியாது. காலங்கள் கடக்க முழுவதுமாக வெள்ளை நிறமாக வெளிச்சம் மட்டுமே வரும். இப்படிப்பட்ட பாதிப்பிலே அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு அதுவும் அழுகி போன ஒரு நிலை. இன்ஃபெக்ஷன் ஆகி மிகவும் வெள்ளை கருப்பு மையும் வெள்ளையாக மாறுகிற சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டேன். மருத்துவர் சொன்னார், வாசனைக்கரிலே இனி உங்களுக்கு பார்வை வராது, இதுதான் கடைசி, குணப்படுத்த பிரயாசப்படுவோம், கண் குணமானால் போதுமல்லவா என்று பதிலுரைத்தார்கள். அவருடைய பதிலையும் கேட்ட நான் ஆண்டவரிடத்தில் முறையிட்டேன், கொடுத்ததும் நீர், எடுத்துக் கொள்வதும் உமக்கு பிரியம் இருந்தால் செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் முறையிட்டு குடும்பத்தாரோடு பாரப்பட்டு சபையாரோடு பாரப்பட்டு ஜெபித்து வந்தோம். ஆண்டவர் பார்வையும் அளித்தார். இன்றைக்கு சுக வாழ்விலே நிற்க கிருபை பாராட்டினார். இது ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்தார் என்று எண்ணம் வந்தபொழுது ரோமர் 8:28 தூய ஆவியானவர் என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும் என்கின்ற அந்த அருள் வார்த்தை, கிருபையின் நிறைந்த வார்த்தையாக என் கண்முன் நிற்கிறதை ஆவியானவர் காண்பித்தார். அதை நன்கு படித்தறிந்த நான் உறுதியெடுத்து கொண்டு ஆண்டவருக்குள் நான் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறவனானேன். யோபுவுக்கு வந்த சோதனை விட ஆண்டவர் எனக்கு ஒன்றும் கை கொடுத்து விடவில்லையே என்கின்ற நம்பிக்கையோடு கூட மனமகிழ்ந்து ஊழியத்தை செய்யலானேன். என் சரீரத்திலே நடக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தது. கைகள் செயலிழந்து போனது. கால்கள் நடக்க முடியாத நிலைகள். இப்படிப்பட்ட நிலைமைகளிலெல்லாம் வாழ்ந்த நான் யாருடைய உதவியும் இன்றி தேவன் அருளிய உதவியும் என் மனைவி மக்களோடு கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அவர்களது ஆதரவும் என்னை கை தூக்கி நிற்க கர்த்தர் அருள் பாராட்டினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நாங்கள் 3 பிள்ளைகளாக சேர்ந்து 5 பேர்களாக ஊழியத்தை தொடர்ந்தோம். பிள்ளைகள் படிக்க பணமில்லாத சூழ்நிலை, அவருடைய வாழ்வு இப்படிதானோ என்று ஏற்றுங்கள். ஒருமுறை வேடிக்கையாக உங்களுக்கு சொல்லட்டும், பெரிய மகன் ஜாபேஸ் பிரிட்டிசன் இடத்தில் வந்து அவன் 4 வயது இருக்கும். அப்பொழுது இந்த 2 பிள்ளைகளை டேடி ஏன் பெற்றெடுத்தீர்கள் என்று கேட்டான். மிகவும் சிறுவன், குறும்புதனமாக கேட்டான். அப்பொழுது நான் பதிலளித்தேன், என்னப்பா இப்படி வேடிக்கையாக கேட்கிறாய், ஒரு பிரிட்டானியா மில்க் பிஸ்கட்டை வாங்கி கொண்டு வருகிறீர்கள், எல்லாருக்கும் 3-4 என்று பிரித்து கொடுத்து விடுகிறீர்கள், எனக்கு அது போதுமானதாக இல்லையே டேடி என்று அவன் அழுவான், கதறி அழுவான். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பேக்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம் அது. பால் வாங்க பணம் இருக்காது. அந்த சூழ்நிலையும் கடந்து வர கர்த்த கிருபை செய்தார். அவன் கேட்கிறதை வாங்கி கொடுக்காமல் பல முறை அவன் அடித்திருக்கிறேன். ஒரு முறை கொய்யா பழம் கேட்டு அழுத பொழுது கொய்யா பழம் விற்கிறவனையே அடித்து விரட்டினவன் நான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கு இருக்காதே, இங்கு ஏன் வந்தாய் என்று அவனை விரட்டி இருக்கிறேன். காரணம், பணம் இல்லை வாங்குவதற்கு. அன்றே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். மாலை 6 மணி இருக்கும், வயதான 74 நிறைந்த ஒரு பாட்டி 1 கிலோ கொய்யா பழம் பால்தின் கவர்ல அழகாக சுமந்து கொண்டு வந்தார். அந்த கவர் கூட நிறம் மாறல, பச்சை கலராக இருந்தது. அன்றுக்கு தான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை முழுமா என்னையும் அடிக்கிறதையும் வேடிக்கைய ஆண்டவர் ஜபமாய் கேட்கிறாரோ என்கின்ற எண்ணம் எனக்குள் தோன்றினது. இப்படிதான் என் வாழ்க்கை ஊழியத்திலே தொடர்ந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டு இருந்தால் என்ன நிலைமைக்குள் இருந்திருப்பீர்கள் சற்று யோசித்து பாருங்கள். நாங்கள் ஊழியத்தை விடவே இல்லை, முறுமுறுக்கவில்லை, ஆண்டவருடைய பாதையிலே மகிழ்ச்சியோடு கடந்து வந்தோம். எத்தனையோ பாதைகள், மரண பாதைகள், இவர்கள் மத்தியிலும் வாகனத்தில் பருத்த பலத்த 2003 பலத்த ஒரு விபத்து நடந்தது. அதிலும் நாங்கள் பாதிக்கப்பட்டு என் காலிலே தையல், என் மூட்டிலே காயங்கள், இப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்தும் கர்த்தர் எங்களுக்கு மரணத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. இந்த சூழ்நிலைகளிலே பிள்ளைகள் நன்கு படித்தார்கள், பண கஷ்டங்களை புரிந்தார்கள். அப்பா அம்மாவுடைய எல்லா வளர்ப்பும் தேவ பயத்தோடு வளர்க்கிற வளர்ப்பு அவர்களுக்கு ரொம்ப பிரியமாயிருந்தது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். எல்லா பட்டய படிப்பையும் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். மூத்தவன் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப்ஷோர்,
BE படிப்பை முடிக்கவும் இளையவன் BSc Maths and MSc Animation முடிக்கவும் மூன்றாவது மகள் MSc Computer Science and Technology 5 ஆண்டுகள் பட்டய படிப்பு படிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார் இப்படி பிள்ளைகள் படித்து உயர்ந்து பதவிகள் வந்து அவர்கள் திருமண வாழ்வுக்கு வந்த பொழுது என் மனம் எனக்குள் சொல்லிற்று உனக்கு 27 வயதிலே திருமணம் ஆயிற்றே உன் பிள்ளைகளுக்கு ஏன் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாய் என்ற கேள்வி எனக்குள் எழும்பிக் கொண்டே இருக்கும் மகளை கேட்பேன் முதலாவது நீ திருமணம் செய்து கொள் நீ போய்விட்டால் தானே அண்ணன்மார் மகிழ்ச்சியோடு திருமணம் செய்து கொள்வார்கள் உனக்கு அவர்கள்தானே உதவி செய்வார்கள் என்று அவர் 25 ஆண்டுகள் வயது முதிர்ந்து 25 ஆண்டுகள் நிறைவுற்றால் ஒழிய நான் திருமணம் முடித்துக் கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடித்துக் கொண்டார் நான் எனக்குள் ஒரு நாள் கோபம் வந்து விட்டது சரி பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து விடலாமே என்று அப்படி வேடிக்கையாக மூத்த குமாரனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்த சாம்சன் அவர்கள் மூலமாக ஒரு பெண்ணை காட்டினார்கள் அவர்கள்தான் கவி என்கின்ற தாயாருக்கு மூத்தவளாக பிறந்த காருண்யா எமி பேரன்ஸ் என்பது அவர்களை ஆண்டவர் என்னுடைய மகனுக்கு துணைவியாக ஏற்படுத்த என்னுள்ளம் பேசினார் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இந்த திருமண வாழ்க்கைக்கு நேராக அவர்களை நடத்த முற்பட்டேன் ஒரு நாள் ஆண்டவர் செப்டம்பர் 2 இரவு என்னோடு பேசினார் ஆம் நான் ஆண்டவரிடத்தில் அடிக்கடி கேட்பேன் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே நாள் திருமணம் செய்ய வேண்டும் ஒரே நாள் திருமணம் செய்ய வேண்டும் அவர்கள் இளைஞனாய் இருக்கும் பொழுது அவர்கள் குறும்புதனமாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் அப்பொழுது அவர்களை நான் நியாய சாஸ்திரியாக நியாயம் விசாரிக்கிற பொழுது ஒருவரை அடித்து அவர்கள் தண்டிக்கிற பொழுது வேடிக்கையாக ஒன்று சொல்லுவேன் இரு ஒரே மேடையில் உங்களுக்கு நான் திருமணம் முடித்து காட்டுகிறேன் என்று அன்றைக்கே வேடிக்கையாய் சொல்லுவேன் அது ஜபமாக மாற்றினாரோ என்ற வியப்பு அளிக்கிறது அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 2 இரவு ஆண்டவர் என்னோடு பேசினார் 2 மகனுக்கும் கவி என்கிறவருடைய 2 குமாரத்தி எமி ஆலிஸ் பெலிஷியா என்கிற மகளையும் கேள் என்று சொன்னார் அபண்டமாகவே நான் அந்த மகளையும் உடனே கேட்டு இருவரையும் ஒன்றாகவே ஒரே நாள் திருமணம் செய்ய பெரியோர்கள் ஆலோசித்து நாங்கள் முடிவெடுத்தோம் இருவருக்கும் ஒரே நாளிலே கர்த்தராய் அவருடைய திருவுளச் சித்தத்தின்படியே திருமணம் நடைபெற்றது அவர்களுடைய திருமணம் தேவ சித்தப்படியே நடத்தி இம்மட்டுமாக அவர்கள் இல்லற வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள் சிறியவன் லவ்லி ஸ்மைல்சன் எங்களோடும் சென்னையிலும் ஜாபேஷ் பிரிட்டிசன் மூத்தவன் மும்பையிலும் வாழ்ந்து வருகிறார்கள் இப்பொழுது இந்த சாட்சியம் ஷூட்டிங் கூட மும்பையிலே ஜாபேஷ் அவருடைய இல்லத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு சாட்சியத்தை நான் தேவநாம மகிமைக்காக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் கடந்த 16 மும்பைக்கு வந்து பிள்ளைகளை ஜெபித்து ஒரு புதிய வீட்டிலே குடியமர்த்தி விட்டு 18 இரவு நாங்கள் கடந்து போனோம் மீண்டுமாக நாங்கள் 30 வரவும் ஜூலை மாதம் 14 திரும்ப போகவும் நாங்கள் டிக்கெட் பெற்றுக்கொண்டோம் இந்த இடைவேளையிலே கடந்த 28 அன்று ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு என் உடல் பலவீனத்தை காட்ட சிகிச்சை பெற கடந்து போனோம் என்ன காரணம் என்றால் என்னுடைய நாக்கிலே 2 முன்பிலிருந்து இடது பக்கமாக அடிநாக்கிலே ஒரு சிவப்பு குறியாக வலியோடு மிகவும் கஷ்டப்பட்டு துடிப்பேன் ஒன்றும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்தது 2 கழித்து இந்த ஜூன் 1 திருமணத்திற்கு பின்பு பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு பின்பு நடந்த காரியம் என்ன தெரியுமா சாப்பிட முடியாத சூழ்நிலை பேச முடியாத சூழ்நிலை நாக்கு வீக்கம் எடுத்து கடினமான நிலவிக்குள் தள்ளப்பட்டேன் அந்த இடது பக்கத்திலே மேற்கடலை உரித்தெடுத்த வெள்ளை நிறத்தை போன்ற பருமன் அளவு வெள்ளை நிறம் பரவியது நாக்கு பருமனானது பேச முடியவில்லை சாப்பிட முடியவில்லை கடினப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் இப்படிப்பட்ட வேளையில சிகிச்சை பெற சென்ற நான் அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள் இது உண்மையாகவே கேன்சராக இருக்கலாம் என்ற அதிர்ச்சியின் செய்தி சொன்னார்கள் நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா ஆன்ஸ் பான்பராக் ஏதாவது போடுவீங்களா
இப்படியெல்லாம் கேட்டார்கள். இல்லது உங்கள் நாக்கை நீங்களே பற்களினாலே கடித்துக் கொள்வீர்களா என்றெல்லாம் கேட்டார்கள். ஒன்றும் நடந்ததாக நான் அவர்களுக்கு சொல்லவில்லை. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாளும் நான் அனுமதித்தும் கிடையாது என்று சொன்னேன். பிகாஸ் நான் ஒரு போதகராக இருக்கிறதுனாலும் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற தீவிர பக்தியின் வைராக்கியம் என் உள்ளத்திற்குள் பற்றி இருந்ததினாலும் நான் அப்படி பதில் உரைத்தேன். அவர்கள் சிரித்து கொண்டே மன்னிப்பு கேட்டார்கள். கேள்விக்கு மன்னியுங்கள் என்று. இது உங்களுடைய கேள்வி, கேட்டதில் தவறில்லை, பதில் சொன்ன நான் என் பதிலிலும் தவறில்லை என்று வேடிக்கையாக பதில் உரைத்தேன். இப்படி சீக்கிரமாக நீங்கள் மும்பை சென்று 14ஆம் தேதி வந்து அட்மிட் ஆகி கொள்ளுங்கள், பிறகு நாம் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அதிலே மருத்துவர் நிபுணர் வந்து உடனே செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துதலின் பேரிலே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பயோபிக்ஸ் அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்திலே ஒரு 4 துண்டு சிறிய மிளகு அளவுக்கு 4 துண்டு கட் பண்ணி எடுத்து பயோபிக்ஸ் அனுப்பியிருந்தார்கள். ரிசல்ட் வந்திருக்கிறதாக எனக்கு பதில் வந்தது. கேள்விப்பட்டேன், கேன்சருக்கு முதல்படிதான், அதை குணமாக்கி விடலாம் என்று. நான் சொன்ன ஒரு வார்த்தை யோபுவை போல, என் தோல் முழுதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே ஆண்டவரை காணும். நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று அவன் சொன்ன வாக்குகள் நினைவுக்கு வந்து என்னை நானே தேற்றிக் கொண்டேன். அவ்வண்ணமாகவே யோபையை தேற்றின ஆண்டவர் என்னையும் தேற்றி இனி என்ன வந்தாலும் அவர் விருப்பப்படியே அனுமதித்து அவர் விருப்பப்படியே அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு சுகமளிக்கவும் வாழ்நாள் நீட்டிக்கவும் அவர் என்னை எத்தனை ஆண்டுகள் வாழ அவர் விரும்புகிறாரோ அனுமதிக்கிறாரோ அத்தனை ஆண்டுகள் அவர் திருப்பணி ஆற்ற என்னையே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். நீங்களும் இப்படிப்பட்ட அடியனுக்காக, பிள்ளைகளுக்காக, என் மகளுடைய எதிர்கால திருமண வாழ்வுக்காகவும், எங்கள் தனிப்பட்ட திருச்சபையின் ஊழியங்கள் எல்லைகள் பெரிதாக்கப்படவும், நாங்கள் புரோக்கன் ஹார்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற ட்ரஸ்டையும் நிரும்பி ஏழை எளியோருக்கு தேவையுள்ளோருக்கு உதவிகளையும் எங்களால் இயன்றவரை செய்து வருகிறோம், தொடர்ந்து செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். நீங்களும் ஜெபத்தினால் எங்களை தாங்குங்கள். வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படியே அவர் வருகை வரை தாமதமான சாட்சிப்படுத்தி நிறைவுபடுத்திக் கொள்ள ஆண்டவர் விரும்பினால் அவர் கல்வாரி அன்பு என்னை காத்துக்கொள்வதாக. ஆமேன், ஆமேன்.